வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பா அந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம 1 லட்ச ரூபாய்க்குள்ள கழிச்சிட்டு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 1 லட்ச ரூபாய் 7 சீட்டு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். 10 பேர் கொண்ட குழு 10 மாதம் 1 லட்ச ரூபாய் சீட்டு வந்து பிடிக்க போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ மாதமும் நபர்களும் வந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் 10 பேர் 10 மாதம், சரிங்களா? இப்போ 1 லட்ச ரூபாய் சீட்டு. இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதி பிரித்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த 10 பேர் 10 மாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து எழுதிக்கலாம் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நான் எழுதிக்கிறேன். இந்த 10 வந்து 10 பேரையும் குறிக்கும், 10 மாதத்தையும் வந்து குறிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, அதாவது குலுக்கி நீங்கள் வந்து சீட்டு கொடுப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறீங்க ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். அடுத்து கட்ட வேண்டிய தொகை, ஒவ்வொரு மாதமும் 10 பேரும் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் எழுத போகிறோம், கட்ட வேண்டிய தொகை. அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாபம் ஆர் நஷ்டம், இப்போ வந்து அந்த மாதம் சீட்டு எடுத்தவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது இல்லை எவ்வளோ நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் மாதம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சீட்டு பிடிப்பவர் தான் எடுத்துப்பார். 1 லட்ச ரூபாய் சீட்டாக இருந்தாலும் சரி, 2 லட்சம் சீட்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை வந்து சீட்டு பிடிப்பவர் தான் எடுத்துப்பார். 1 லட்ச ரூபா சீட்டுன்னா 1 லட்ச ரூபாயை முழு மாதமாக எடுத்துப்பார் அவர். அப்போ முதல் மாதம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்க யாரும் சீட்டு எடுக்க முடியாது, 1 லட்ச ரூபாய் வந்து சீட்டு பிடிப்பவர் எடுக்கிறனால அந்த மாதம் வந்து கட்ட வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய், அதாவது குழுவில் இருக்க 10 பேரும் 10,000 ரூபாய் கட்டணும். இந்த கட்ட வேண்டிய தொகையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இல்லையா, அந்த மாதம் 1 லட்ச ரூபாய் எடுத்திருக்காரு இல்லையா, அப்போ 1 லட்சம் × 10 போடணும், 10 நபர்கள் இல்லையா, ஸோ 10 போட்டிங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய தொகையை வந்து நம்ம கணக்கிடணும். இப்போ 2வது மாதம் பார்த்துக்கோங்க, 98,000. இப்போது இதை எப்படி இந்த 98,000ங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீட்டு பிடிக்கிறவங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். 99 செட் பண்ணிக்கலாம், 96 செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வந்து நீங்கள் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 98,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதம் எல்லோரும் குளிருக்க எல்லோரும் எத்தனை எவ்வளோ கட்ட வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 98,000 × 10 போட்டிங்க அப்படின்னா 9,800 ரூபாய் வருது, சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் வந்து இப்போ 2வது மாதம் யாராவது உங்கள்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த மாதம் பணம் கேட்குறவங்களுக்கு 98,000 தான் கொடுப்பீங்க. அதை தான் வந்து இங்கே 2வது மாதம் குழுக்கள் தொகை போட்டிருக்கேன், ஓகேங்களா? 98,000. அடுத்து 3வது மாதம் பார்த்தீங்கன்னா காசு கேட்டாங்க அப்படின்னா 96,000 ரூபாய். இப்போது ஒரே மாதத்தில் 2 பேர் இல்லை 3 பேர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்களோட பேரை வந்து ஒரு சீட்டில் எழுதி குலுக்கி போட்டிங்க அப்படின்னா அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு வந்து அந்த மாத சீட்டு தொகையை கொடுத்துடலாம். இப்போ ஒருவேளை யாருமே வந்து சீட்டு கேட்கல அப்படின்னா அந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு போட்டுக்கணும். 1 லேக்னு போட்டு 10,000 ரூபாயாக வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கணும். அந்த மாதம் நீங்கள் யாருக்கும் வந்து காசு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. 10,000 ரூபாயாக 10 பேர்கிட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், சீட்டு பிடிக்கிறவங்க வாங்கி வச்சுக்கணும். இப்படி தான் வந்து நீங்கள் குலுக்கல் சீட்டு பிடிக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம லாபம் ஆர் நஷ்டம் பார்க்கலாம். இப்போது முதல் மாதம் வந்து 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டார் இல்லையா, இப்போ லாபம் யார் நஷ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நீங்கள் கட்ட வேண்டிய தொகை இருக்கு இல்லையா 10 மாதமும் கட்டினதையும் எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 88,500 ரூபாய் வருது, ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் 88,500 ரூபாய் வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க. இப்போ இதில் எத்தனை பேருக்கு லாபம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் மாதம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டார் சீட்டு பிடிப்பவர், அப்போ அவருக்கு வந்து லாபம் தான், ஏன்னா 88,500 ரூபாய் தான் கட்டியிருக்காரு, ஆனால் எவ்வளோ எடுத்திருக்காரு, 1 லட்ச ரூபாய் எடுத்திருக்காரு, சரிங்களா? இப்போ அது அவருக்கு லாபம். 2வது மாதம் வந்து சீட்டு எடுத்த நபர் பாருங்கள், 98,000 ரூபாய் எடுத்திருக்காங்க, ஆனால் அவர் எவ்வளோ கட்டியிருக்காரு, 88,500 ரூபாய் தான் கட்டியிருக்காங்க, ஸோ அவருக்கும் லாபம் தான். அடுத்து 3வது மாதம் பார்த்தீங்கன்னா 96,000, ஸோ அவருக்கும் லாபம் தான். அடுத்த மாதமும் 90,000, அவருக்கும் லாபம் தான். இப்போ அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 88,000 தான் எடுத்திருக்காரு, 4வது மாதம் 88,000 தான் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் நஷ்டம், 500 ரூபாய் நஷ்டம், ஏன்னா 88,500 ரூபாய் கட்டியிருக்காங்க. இப்போது அடுத்து 86,000 ரூபாய் 5வது மாதம் எடுத்தவங்க 86,000 ரூபாய் எடுத்திருக்காங்க, ஆனால் கட்டினது எவ்வளோ, 88,500 ரூபாய். அப்போது எவ்வளோ வந்து அவங்களுக்கு நஷ்டம், 2,500 ரூபாய் நஷ்டம் இல்லையா. ஸோ இது மாதிரி தான் வந்து லாப நஷ்டம் கணக்கு போடணும். இப்போ இதனால் இப்போ நஷ்டம் ஆகுது அப்படிங்கிறதுனால சீட்டு கட்டுறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இப்படி தான் வந்து சீட்டு பிடிக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல வந்து எத்தனை நபருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சீட்டு வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போட போகிறீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதி, நீங்கள் 10 பேர் கொண்ட குழு அப்படின்னா 10 பேர்கிட்டையும் கொடுத்துருங்க. சீட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா 10 பேர்கிட்டையும் இதை கையில் கொடுத்துடணும். ஏன்னா 2வது மாதம் வந்து இவ்வளோ ரூபா தான் நான் கொடுப்பேன், அந்த மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை இது அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சப்போஸ் யாரும் ஏழை கேட்கல அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எல்லாருமே வந்து 10,000 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறத முதலே வந்து நீங்கள் சொல்லிடணும். அப்போ இது வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க அதை மட்டும்தான் அவங்க வந்து சீட்டு சேருவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.